வணக்கம் மக்களே, ரேச நட்டினர்களுக்கு மூன்று முக்கிய அறிவிப்புகள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசுடைய உண்மையான அறிவிப்பை உடனுக்கொன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இந்தியாவில் உள்ள ரேச நட்டினர்கள் அனைவருமே இலவசமாக அரிசியும் மலிவு விலையில் மளிகை பொருட்களும் வாங்கக்கூடிய ஒரே இடம் நம்ம ரேஷன் கடை மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த ரேஷன் கடைகள் மூலமாகத்தான் மத்திய மாநில அரசுடைய சலுகைகளும் மக்களுக்கு சென்று சேருது அப்படின்னே கூட சொல்லி. இப்படிப்பட்ட சூழலில் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடைகள் மீது தமிழக அரசு கொஞ்சம் அதிகப்படியான கவனங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏழை எளிய மக்கள் வாங்கக்கூடிய உணவுப் பொருட்களை திருடிட்டு போய் நிறைய பேர் கள்ளச்சந்தைகள்ல அதிகப்படியான லாபத்துக்கு விற்கிறாங்க. அதாவது இங்கே அரிசி நம்ம இலவசமாக வாங்குறோம், அதிகபட்சமாக 100 நபருக்கு 10 ரூபாய் வெளியே வித்துட்டு போயிடுறாங்க. ஒரு சில நபர்கள் ரேஷன் கடையிலே வாங்கி அப்படியே கைமாற்றி விட்டுறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளுக்கு வந்து 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லி வித்துட்டு போயிடுறாங்க. அந்த அரிசியை வாங்கிட்டு போய் அவங்க ஒரு முறைக்கு 2 முறை பாலிஷ் போட்டு ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்களுக்கு விற்பனை பண்றாங்க. கேரளா போன்ற மாநிலங்களுக்கு விற்பனை பண்றாங்க. அங்க 1 கிலோ அரிசி 40 ரூபாய்க்கு இந்த ரேஷன் அரிசி வாங்கி அங்க இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிடுறாங்க அப்படிங்கிற தகவல் அண்மையில கூட வெளிவந்துருச்சு நண்பா. அப்ப வெறும் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுவும் ஏழை எளிய மக்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை வாங்கிட்டு போய் 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடத்தல் சம்பவங்கள் ஈடுபடுவது மீது குண்டர் சட்டம் பாயம் அப்படின்னு சொல்லாம் விரட்டி பார்த்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் கடத்தல்கள் முடிஞ்ச பாடு இல்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படியேப்பட்ட சூழலில் தமிழக அரசு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் ரேஷன் கடைகளுக்கு ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க நண்பா. அதாவது வட மாநிலத்தவர் பிற மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அரிசி கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் கேட்டால் மறுக்காமல் வழங்க வேண்டும் என்றும் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரேஷன் கடையில் அட்டைதாரர்கள் எல்லோருமே பொருட்கள் வாங்குவதில்லை. 75% பேர் மட்டுமே பொருட்கள் வாங்குறாங்க. மீதமுள்ள 25% பொருட்களை வெளி மாநிலத்தின் மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக ஒரு அதிரடியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இப்ப தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியா முழுவதுமே ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அப்படிங்கிறது அமல் இருக்கு. அப்படிங்கிறனால வேற மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம தமிழகத்திலும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வேற ஒரு கேரளா ஆந்திரா இந்த மாதிரி மாநிலத்திலுமே போய் நம்ம ரேஷன் கார்டுகளை பயன்படுத்தி அங்கே ரேஷன் பொருட்கள் வாங்கிக் கொள்ள முடியும். அதான் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்ப தமிழகத்தில் பாத்தீங்க அப்படின்னா வந்து அரிசி பருப்பு கோதுமை இந்த மாதிரி பொருட்களை வெளி மாநிலத்தில் வாங்கிக் கொள்ளலாம். அதுவும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 75% பேர் தான் அரிசி பருப்பு எல்லாம் வாங்குறாங்க. மீது 25% மறுபடியும் குடோனுக்கு தான் அனுப்பப்படுது. அதை இனிமேல் அனுப்ப வேண்டாம், வெளி மாநிலங்களோ அல்லது வெளி மாவட்டத்திலிருந்து வாங்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இந்த பொருட்களை விநியோகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கூட்டுறவுத்துறையின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் தற்போது ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கு நண்பா. இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் தற்போது வந்து இந்த வெளி மாவட்டங்களிலிருந்து வந்துக்கூடிய நபர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.